அன்றைக்கு தொடங்கி இன்று வரை இவர் எந்தெந்த பாதையிலோ செல்வார் என்றார்கள். துண்டு சீட்டுன்னா துண்டு சீட்டு இல்லாம பேச முடியாதுன்னாங்க. துண்டு சீட்டு இல்ல, பக்கம் பக்கமா பேப்பர் வச்சுட்டு கூட பேசலாம், அது சொந்த சௌரியம். பொய் பேசுறதுக்கு தான் பேப்பர் தேவையில்லை, நாடி நரம்பு புடைக்க கையை உயர்த்தினால் போதும் பொய் பேசுறதுக்கு. உண்மையை பேசுவதற்கு தரவுகள் தேவைப்படுவதற்கு பக்கம் பக்கமா கூட பேப்பர் வச்சுக்கலாம். துண்டு சீட்டு இவர் வந்து என்ன பண்ண போறாருனாங்க. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டா, ஜிஎஸ்டி தொகை இவ்வளவு கடன் நீ பாக்கி தரணும் மேடையில் உட்கார வைத்து கேட்கக்கூடிய துணிச்சல் வாய்ந்த முதல்வரை பெற்றிருக்கிறோம். ஏதோ ஸ்டாலின் என்ற பெயர் சாதாரண பெயர் இல்லை, நம்ம ஊர்லயே பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. என்னையா சமஸ்கிருதம் வேணான்ற இசுன் பெயர் வச்சிருக்கீங்களே, நீங்க வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. அட அறிவெளிகளே, ஸ்டாலின் என்பது சாதாரண பெயர் அல்ல, ஹிட்லரின் சர்வாதிகாரத்தை ஒடுக்கிய புரட்சியாளர் ஸ்டாலினின் பெயர். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நிதி உதவி அளிக்கிறீர்களே எப்படி என்று கேட்டேன். அதற்கு அண்ணன் ஹரிஹரன் சொன்னார், எல்லாருமே நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம்னாரு. நம்ம பிள்ளைகள் என்றால் அண்ணன் ஹரிஹரன் என்ன சமூகம் என்று எனக்கு தெரியாது, நான் என்ன சமூகம் என்று அவருக்கு தெரியாது, இங்க இருக்கக்கூடிய யாருடைய ஜாதியும் யாருக்கும் தெரியாது. அவர் நம் பிள்ளைகள் என்று சொன்னது திராவிட இன பிள்ளைகள், பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகள், எனவே அவர்கள் நம்மவர்கள் என்ற அர்த்தத்தில் சொன்னார். அந்த வகையில் இந்த நிகழ்வு இன்னும் எங்களுக்கு தரக்கூடிய மகிழ்ச்சி என்னவென்றால், முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெரியார் திடலில் ஒரு வார்த்தையை சொன்னார், நாங்கள் செல்ல வேண்டிய பாதையை, திராவிட முன்னேற்ற கழகம் செல்ல வேண்டிய பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் தமிழர் தலைவர் ஆசிரியர் என்று சொன்னார். அதற்கு இம்மியளவும் மாறாமல் அண்ணன் ஹரிஹரன் அவர்கள் இங்கே இவர்தான் கலைஞர் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுதிய அந்த உரையை அனைவருக்கும் தந்து மகிழ்கிறார். இந்த சூழலில் எதற்காக திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பேசணும். டெய்லி டிவியை திறந்தா முதல்வர் பேசுற பேச்சுல நாலு வார்த்தையாவது திராவிட மாடல்னு வந்துருது. இதெல்லாம் விட கொடுமை என்னன்னு கேட்டா, திராவிட மாடலை பார்த்து யார் அஞ்சுகிறார்களோ அவர்களை அழைத்து வந்து, இதுவரை நீ பார்த்தது ட்ரைலர், மெயின் பிக்சரை இனிமேதான் பார்க்க போறன்னு, தமிழ்நாடை தாண்டி மற்ற மாநிலங்களில் மோடி அலை வீசுகிறது, மோடி அலை வீசுகிறது என்று ஒரு பொய்யை பரப்புரை செய்தார்கள். ஆனால் முதல்வர் தளபதி என்ன பண்ணாருன்னு சொன்னா, மாநிலம் முழுவதும் மோடி அலை வீசலாம், ஆனால் தமிழ்நாட்டில் என்றைக்கும் வீசுவது பெரியார் அலைதான் என்று மோடியை அழைத்து வந்து சம்பவம் செய்து அனுப்பி வைத்தார். எனக்கே சங்கடமா இருந்துச்சு. கடங்காரர் காசு கொடுத்தா கூட எங்க கேட்போம், கடன் கொடுத்தேன் கொடுப்பான்னு வீட்டுக்கு முன்னாடி போய் கேட்போம், ஃபோன் பண்ணி கேட்போம், இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு வாட்ஸ்அப்ல கேட்போம். இவர் என்ன பண்றாரு, ஜிஎஸ்டி தொகை இவ்வளவு கடன் நீ பாக்கி தரணும் மேடையில் உட்கார வைத்து கேட்கக்கூடிய துணிச்சல் வாய்ந்த முதல்வரை பெற்றிருக்கிறோம். முதல்வரை பற்றி 10 நிமிஷம் கூட பேசுறதுனால போறப்ப வழி செலவு எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்ப போறதில்லை, இல்ல திரும்ப இதே மேடைக்கு நீங்க தாமா வரணும்னு கூப்பிட போறதில்லை. எல்லாவற்றையும் தாண்டி என் பெயரை கூட குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் மரணிக்க கூடிய தருவாய் வரை திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய கருப்பு சட்டைக்காரர்கள் யாரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்க வீட்டை தேடி வராதவர்கள், அரசியல் பக்கம் போகாதவர்கள், ஆனாலும் முதல்வரை கொண்டாடுகிறோம், இன்னும் கொண்டாடுவோம், உச்சி முகர்ந்து கொண்டாடுவோம். அதற்கு ஒரே காரணம், எனக்கு வயது 25, ஒரு 15 வயதுல தான் அரசியல் புரிதல் வரக்கூடிய வயது. எனக்கு அரசியல் புரிதல் வருகிற போது இங்க ஆட்சியில யார் இருந்தாலும் நமக்கு தெரியும், அம்மையார் மறைகிறார், சரி முதல்வர் என்றால் தவழ்ந்துகிட்டே போவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நடக்க கூடாது போல, நடந்து போனா முதல்வர் இல்லை போல, தவழ்ந்தே போகணும், அது எங்க மேடைக்கு கீழேயே போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னை போல அரசியல் என்றால் என்னவென்று தெரியாத இளைஞர்களுக்கு, எப்படி இருக்கும் என்று தெரியாத இளைஞர்களுக்கு, முதுகெலும்போடு அரசியல் இருக்க முடியும் என்பதை மே மாதம் 6ஆம் தேதி 2021 அன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று அவர் பதவி பிரமாணம் செய்த போதுதான்
ஓ முதல்வர்னா இப்படி இருக்கணும் போல நாங்க மெயின் பிக்சர பார்த்தோம் அன்றைக்கு தொடங்கி இன்று வரை இவர் என்னென்ன பாதையிலோ செல்வார் என்றார்கள் துண்டு சீட்டுனா துண்டு சீட் இல்லாம பேச முடியாது நாங்க துண்டு சீட் இல்ல பக்கம் பக்கமா பேப்பர் வச்சிட்டு கூட பேசலாம் அது சொந்த சௌரியம் போய் பேசிறதுக்கு தான் பேப்பர் தேவையில்ல நாடி நரம்பு புடைக்க கையை உயர்த்தினால் போதும் போய் பேசிறதுக்கு உண்மையை பேசுவதற்கு தரவுகள் தேவைப்படுவதற்கு பக்கம் பக்கமா கூட பேப்பர் வச்சுக்கலாம் துண்டு சீட் இவர் வந்து என்ன பண்ண போறாரு நாங்க இத விட கொடுமை என்னன்னு கேட்டா ஏதோ ஸ்டாலின் என்ற பெயர் சாதாரண பெயர் இல்ல நம்ம ஊர்லயே பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க என்னையா சமஸ்கிருதம் வேணான்ற இசன் பேர் வச்சிருக்கீங்களே நீங்க வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க அட அறிவிலிகளே ஸ்டாலின் என்பது சாதாரண பெயர் அல்ல ஹிட்லரின் சர்வாதிகாரத்தை ஒடுக்கிய புரட்சியாளர் ஸ்டாலினின் பெயர் அந்த பெயரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய புதல்வருக்கு வைத்தார் இது செய்தி இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்க எல்லாம் நேரம் இல்லாம பட்ட பேர் வைக்கிறது தான் இவனுங்க வேலை ஏதாவது ஒரு கட்சியில உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது கண்ணு தெரியாத இடத்துல பேரை சொல்ல நமக்கு சங்கடமா இருக்கு சுடலைன்னு கிண்டல் அடிச்சாங்க அததான் நம்முடைய இளைஞர்களுக்கு பின்னாக என்ன ஆச்சுன்னா மோடி வந்துட்டு போன பிறகு சுடல சுடலன்னு கத்துனீங்களே நல்லா சுட்டுச்சா சுட்டுச்சான்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார் காரணம் இது அவர் தனிப்பட்ட மனிதன் என்பதால் அல்ல அவர் தனிப்பட்ட குணத்தினால் அல்ல மாறாக காலம் காலமாக ஏறத்தாழ 100 வருடங்களாக நீதி கட்சி தொடங்கி மரபணு திராவிட வாரிசாக நீதி கட்சி தொடங்கி ஐயா பெரியார் தொடங்கி பேரறிஞர் அண்ணா தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலிருந்து மரபணு மாற்றமாக திராவிடம் என்ற சித்தாந்தம் முதல்வரிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது அதனுடைய விளைவு இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சியை பெற்றிருக்கிறோம் சரி நல்லாட்சி ஒரு பக்கம் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பற்றி நாங்கள் பேச என்ன காரணம் திகாரங்க எதுக்கு திராவிட மாடலை பத்தி பேசணும் இப்ப அரசியலுக்கு வர மாட்டீங்க ஓட்டு கேட்க மாட்டீங்க திமுகவை ஆதரிக்கிறீங்க விசிகாவை ஆதரிக்கிறோம் மதிமுகவை ஆதரிக்கிறோம் கம்யூனிச இயக்கங்களை ஆதரிக்கிறோம் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மண் என்பது திராவிடத்திற்கு பட்டா போட்ட மண் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திராவிடர் கழகம் இருக்கு அப்ப எங்களுக்கு என்ன மகிழ்ச்சினா திராவிட மாடல்னா நீங்க போய் தேட வேணாம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய மகளிர் எங்க இருக்கு திராவிட மாடல் காமின்னு போய் தேட வேணாம் எங்க இருக்குன்னு கேட்டா தன்னுடைய தாத்தா படிக்கல பாட்டி படிக்கல அப்பா படிக்கல அம்மா படிக்கல அண்ணன் ஹரிஹரன் பிஎல் வழக்கறிஞர் என்பதில் திராவிட மாடல் அடங்கி இருக்கிறது மதிவதனி பிஎஸ்சி பிஎல் எம்எல் என்று சொல்லுகிறேனே அந்த பட்டத்தில் திராவிட மாடல் அடங்கி இருக்கிறது தினமும் படிப்புல சாதாரணமா அல்ல இங்க பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம் பெருநியாராலயா படிச்சோம் அண்ணாநாளையா படிச்சோம் கலைஞர்னாலையா படிச்சோம் ஏ உங்கெல்லாம் படிச்சு இல்லைனா படிச்சிருக்க முடியாதா நீங்க நிறைய ஃபேஸ்புக்ல எல்லாம் எழுதுறாங்க பெரியார் இல்லைனா நாங்க படிச்சிருக்க முடியாதா அவர் இல்லைனா சட்டை போட முடியாதா துண்டு போட முடியாதான்னு அன்பு தம்பிகளுக்கு ஒரு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் குலக்கல்வி திட்டம்னு ஒரு திட்டம் இந்த நாட்டில் இருந்துச்சு அப்பன் தொழில பிள்ளை செய்யணும் அப்பன் தொழில செய்யலான்னு உடனே இன்னைக்கு எல்லாரும் நம்ம நினைச்சுக்கிற மாதிரி அப்பா வந்து டாக்டரா இல்ல இன்ஜினியரா இல்ல ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் அதிகாரியா இல்ல என்னவா இருந்தாங்க அப்பா உளமாற யோசிச்சு பாருங்க கூலி தொழிலாளி நம்முடைய தாத்தா விவசாயி நம்முடைய தாத்தா மலமல்லக்கூடிய சகோதரர் நம்முடைய தாத்தா செருப்பு தைத்தவர் நம்முடைய தாத்தா சாதாரண அன்றாட காய்ச்சிகள் நம்முடைய தாத்தா வீட்டு வேலை பார்த்தவங்க நம்ம பாட்டி குயவராக இருந்தவர் நம்முடைய தாத்தா யாரும் இல்ல கோடீஸ்வரர்களோ மிட்டா மிராசுதார்களோ பணக்காரர்களோ இல்ல 2000 வருடமாக இந்த மண்ணில் நாம் இருந்தது என்பது அடிமைகளாக இருந்தோம் சொந்த மண்ணில் ஏதிலிகளாக அடிமைகளாக இருந்தோம் அதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு அப்பன் தொழிலை பிள்ளை செய்யலாம் என்று ராஜாஜி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்ப அன்றைக்கு இருந்த நிலைமையில் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு மாலையில வந்து மலை மல்லணும் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு மாலையில வந்து மண்பாண்டம் செய்யணும் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு மாலையில வந்து ஏர்கலப்பையை தூக்கிட்டு போகணும் அதையெல்லாம் பார்த்து இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் யாரும் கொந்தளிக்கல யாரும் கேள்வி கேட்கல ஒரே ஒரு தலைவர் சொன்னார் நாகப்பட்டினத்திலிருந்து சென்னையை நோக்கி ஒரு கருப்பு படை வரும்
அந்த படை சென்னையை நெருங்குகிற போது ராஜாஜி அவர்களே குலக்கல்வி திட்டத்தை நீங்கள் வாபஸ் பெறவில்லை என்றால் பெட்ரோலையும் தீப்பந்தத்தையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆணையிட்ட தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அன்றைக்கு தலைவர் பெரியார் ஆணையிடவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு ராஜாஜி அவர்கள் பயந்து அந்த நாற்காலியை விட்டு ஓடுறாரு. ஓடிய பிறகு அந்த இடத்தில் காமராஜன் முதல்வராக வர்றாரு. இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னா, காமராஜரை முதல்வராக ஆக்கியது யார்? காமராஜர் சொல்லுகிறார் பெரியார் போய் சந்தித்து பேசுகிற போது, ஐயா இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் முதல்வராக இருக்க முடியாது, நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று பெரியாரிடத்தில் காமராஜர் சொல்லுகிறார். அப்போது பெரியார் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆட்சியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எதிர்ப்பை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், எதற்கும் அஞ்சாதீர்கள் என்று காமராசரை முதல்வராக்கிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இதற்கு அடுத்து என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, April 14, 1954 காமராஜர் முதல்வராகிறார். சரியாக நாளே நாட்களில் April 18, 1954 அவர் இட்ட முதல் கையெழுத்து குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டிலிருந்து முழுவதுமாக ஒழிக்கிறேன் என்று காமராஜர் அவர்கள் ஆணை பிறப்பித்தார். அன்றைக்கு அந்த ஆணை வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு குலக்கல்வி திட்டம் இருந்தால் இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஊருக்கு ஒரு மருத்துவர் இருக்க முடியுமா? ஊருக்கு ஒரு பொறியாளர் இருக்க முடியுமா? ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி உருவாகி இருக்க முடியுமா? எதுவும் இல்லை. இன்னைக்கு கேட்கிறாங்களே பெரியார்னாலதான் படிச்சோமா படிச்சோமானே, 100% இந்த மண்ணில் பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் தான் படித்தோம் என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம் சொல்றேன். அன்றைய கல்வித்துறை அதிகாரியாக இருந்தவர் நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள். அவர் போய் காமராஜரை பார்த்து கேட்கிறாரு, இவ்வளவு நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யறீங்க, உங்களை விட்டால் கல்விக்கு செய்வதற்கு ஆள் இல்லை என்று. அதற்கு காமராஜர் சொன்ன பதில் தான் பெரியாரால் வாழ்கிறோம் என்பதற்கான பதில். கல்வி வள்ளல் காமராஜர் சொல்லுகிறார், நான் என்னையா செஞ்சேன், பெரியார் சொல்வதை நான் செய்கிறேன் என்று காமராஜர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தது இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்ற கல்வி புரட்சிக்கான மாற்றங்கள்.